வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ். என்னோட பேர் மனோ. நமக்கு வயிற்றுப்போக்கை ஏற்படுத்துகிற உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வயிற்றுப்போக்கிற்கு கிருமிகள் மட்டுமே காரணம் இல்லை, நாம் சாப்பிட்ற சில உணவுகளும் நமது வயிற்றுப்போக்கிற்கு காரணமாக அமையுது. அஜீரணத்தால் ஏற்படுற வயிற்றுப்போக்கை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல. சில வகை உணவுகள் குடல்களில் அதிகமாக இறுக்கத்தை ஏற்படுத்தி உணவை சரியாக உட்கிரகிக்காமல் மலக்குடலுக்கு தள்ளும். அந்த உணவுகளால் ஏற்படுற அந்த வயிற்றுப்போக்கு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாற்று சர்க்கரை குளுக்கோஸிற்கு பதிலாக பயன்படுத்தும் செயற்கை இனிப்புகள், சுக்ரோஸ், சார்பிடால் கலந்த இனிப்பு வகைகள் உங்கள் குடலில் அதிக நெகிழ்வுத்தன்மையை உண்டாக்கிவிடும். இதனால் வயிற்றுப்போக்கு உண்டாகக்கூடும். காஃபி. சிலர் காஃபி குடித்ததும் டாய்லெட்டிற்கு போவதை கவனித்திருப்போம். இதற்கு காரணம் காஃபைனானது குடலில் இறுக்கத்தை அதிகமாக உண்டாக்குகிறது. இதனால் வயிற்றுப்போக்கு ஏற்படும். அடிக்கடி காஃபி குடித்தால் மலச்சிக்கலை இலகுவாக்காது, மாறாக வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும். மது உங்கள் குடல்களில் எரிச்சலை உண்டாக்கும். இது ஜீரண மண்டலத்தை மிகவும் துரிதப்படுத்துகிறது. இது உடலுக்கு நல்லதல்ல. ஆகவேதான் வயதானவர்களுக்கு அடிக்கடி வயிற்றுப்போக்கு வருவதற்கு மதுவும் காரணமாக அமைகிறது. உங்களுக்கு லாக்டோஸ் ஒவ்வாமை இருந்தால் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை சாப்பிடும்போது வயிற்றுப்போக்கு ஏற்படும். கோதுமையில் உள்ள குளுடன் அப்படிங்கிற ஒரு புரதமானது சிலருக்கு அலர்ஜியை ஏற்படுத்தும். இது உடலில் ஒவ்வாமையை உண்டாக்கி வயிற்றுப்போக்கை ஏற்படுத்திவிடும். நார்ச்சத்து உள்ள உணவுகள் நல்லதுதான், ஆனால் அளவுக்கு அதிகமாக நார்ச்சத்து கொண்ட உணவுகள் சாப்பிடும்போது அது குடல்களில் அதிக நெகிழ்வுத்தன்மையை ஏற்படுத்தி வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும். மேலும் துரித உணவுகளில் இருக்கும் கொழுப்பு எளிதில் ஜீர்ணமாகாது. அதே சமயம் அவற்றின் பசைத்தன்மை குடல்களில் ஒட்டிக்கொண்டு தொடர்ந்து ஒவ்வாமை மற்றும் வயிற்றுப்போக்கை ஏற்படுத்திவிடும். இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.